Hi students, this is Alex here. In the problem, lower quartile, upper quartile ketirukanga. So Q1, Q3, upper 7th decile na D7, upper 5th decile na D5, upper 60th percentile adina P60. Idala kandupidikkom. So modala nama inda kuduthirukka inda wages class interval la kuduthirukanga. So nama vandu class interval appdin potuttu first vandu 10 to 20 irukku. Adha mari ellathayum eludhanum. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இதோட frequency. So 1 3 11 21 43 32 9 இந்த இடத்துல cumulative frequency 1 இது 3 ஆட் பண்ணா 4 11 ஆட் பண்ணா 15 21 ஆட் பண்ணா 36 43 இதோட ஆட் பண்ணா 79 32 இதோட ஆட் பண்ணா 111 இதோட 9 ஆட் பண்ணும்போது 120. டோட்டலா இந்த இடத்துல கேபிடல் N அப்படிங்கிறது ஆட் பண்ணா இந்த லாஸ்ட் வேல்யூ 120 வரும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லோயர் குவார்டைல் Q1. சோ Q1 ஓட ஃபார்முலா L பிளஸ் நமக்கு வந்து N/4 மைனஸ் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்டு சி. இன்டு சி அப்படின்றது வெறும் இந்த டேர்முக்கு மட்டும்தான். இப்போ முதல்ல நம்ம N/4 என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்றது 120. அப்போ 120 டிவைடட் பை 4 அப்படின்னா 30 அப்படின்னு. ஸோ 30 அப்படின்றது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 36ல வரும். அது 15 தாண்டி 36 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இந்த ரோ எடுத்துக்கணும். இதுல இருந்து நம்ம எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40. ஸோ இப்போ Q1 அப்படின்னு போடும்போது எல்லோட வேல்யூ 40 பிளஸ் இது வந்து 30 மைனஸ் இது வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியோட ப்ரீவியஸ் வேல்யூ. இந்த 36க்கு ப்ரீவியஸ் என்ன இருக்கு 15 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த கிளாஸ் ஸோ 21. இதோட இன்டு சி அப்படிங்கும் போது இந்த கேப் பார்த்தீங்கன்னா 10 40 to 50. இப்போ இது வந்து 40 பிளஸ் இந்த பிளஸ் சிம்பிளிஃபை பண்ணணும். டோட்டலாக 7.143. இந்த 40 ஆட் பண்ணால் 47 பாயிண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணா 14. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பர் குவார்டைல். ஸோ Q3 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Q3யோட ஃபார்முலா முதல்ல எழுதணும். ஸோ Q3 அப்படின்றது எல் பிளஸ் 3N/4 மைனஸ் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை எஃப். அதுக்கப்புறம் இந்த ஹோல் வேல்யூ இன்டு சி. இப்போது 3N/4 ஓட வேல்யூ என்னன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ 3 × N வந்து 120 டிவைடட் பை 4. இதை கேன்சல் பண்ணால் 30 டோட்டலாக 90. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 90 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 தாண்டி இந்த 111 இந்த ரோ நம்ம எடுத்துக்கணும். இதில் வந்து எல்லோட வேல்யூ 60. ஸோ இந்த இடத்துல Q3 அப்படின்னு வரும்போது 60 பிளஸ் 3N/4 அப்படின்றது நம்ம இங்கே ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 90 மைனஸ் இதில் இதோட ப்ரீவியஸ் வேல்யூ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 79. ஸோ 79 ஹோல் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் திஸ் கிளாஸ் அப்படின்றது 32. 32 இன்டூ 10. ஸோ சின்றது அந்த கிளாஸ் இன்டர்வலோட கேப் 60 to 70 இருக்கு இல்லையா. அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 10. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 60 பிளஸ் இது 3.4375. இதை ஆட் பண்ணும்போது 63.4 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 44. ஸோ 63.44 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 7th டிசைல் கேட்டிருக்காங்க. ஸோ 7th டிசைல் அப்படின்னும் போது D7 இதோட ஃபார்முலா எல் பிளஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து N/10 அது 7 times. இப்போ மைனஸ் ப்ரீவியஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் கிளாஸ் இன்டூ சி. இப்போ நம்ம வந்து 7N/10 வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 7 × 120/10 கேன்சல் ஆனதுக்கப்புறம் 84 வரும். இப்போ 84 வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 79 தாண்டி இந்த இடத்துல வரும். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம இந்த ரோ தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் எல் வந்து 60. ஸோ D7
அப்படின்றது 60 plus 84 minus previous cumulative frequency 79, இதோட frequency 32. So minus 79 by 32 into 10. இதோட simplification பதிக்கினா, 60 plus 1.5625. இதோட add பண்ணம்போது, 61.5625. இது round off பண்ணா, 61.56 அப்படின் எடுத்துக்கலாம். அடுத்தது பத்தீங்கனா 60th percentile கேட்டிருக்காங்க. So P60. Once again இதோட formula எழுதணும். P60 அப்படினும் போது L plus 60N by 100 minus previous cumulative frequency divided by frequency of that class into C. இப்போ 60N by value equal to 60 into 120 by 100. So, இந்த 2 0 வியும் இவ்வுடைக் கட்ப்பனில்லாம். 72. இப்பு 72 எங்க இருக்கன் பாத்தீங்கனா, இதில வந்து 36 தான்டி இங்க வர்ற 79. இதில்தான் 72 இருக்கு. அப்பனம் இந்த row எடுத்துப்போம். இதில் எல்லோட value and previous cumulative frequency and the frequency of this class எல்லாமே இதிரந்த எடுத்துக்குப்போம். So, L value வந்து பாத்தீங்கனா இந்த அடுத்தில் P60 அப்படின் எல்லதும் போது 50 plus 72 minus இதுவுடன் previous cumulative frequency 36 இதுவுடன் frequency 43 so minus 36 divided by 43 into இதுவுடன் value 10 இப்போ இதுவுடன் simplification பார்த்தீங்கனா 50 plus 8.37 add பண்ணதுக்கு அப்புறும் கடைக்கிற value 50 8.37